பிதாவே நன்றியோட துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம், உங்களுடைய சன்னிதானங்களை அர்ப்பணிக்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்போது உங்களுடைய கிருபை நிர்மலமாகாத உடைய சுத்த கிருபையினால் இதுவரைகளை தாங்கி நீங்கள் தப்பு வைத்தீங்க, காப்பாற்றுங்க, கனப்படுத்துங்க, ஏந்த நீங்கள் நிலை நேரத்தில் நீங்கள் ஆசிர்வதிச்சிங்க சாமி. நீங்கள் செய்த எல்லா கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் கூட கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் நிற்கிற எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய வல்லமொழிகளுக்கு தாங்க, வெளிப்பாடுகளை எங்களை தாங்க. உங்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளவும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளவும், எதை கைக்கொள்ள வேண்டுமோ அதை கைக்கொள்ளவும். கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை ஆசிர்வாதத்தில் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி நீர் எங்களை வழிநடத்துங்க சுவாமி. கத்தோடு வழிநடத்தி ஆஸ்வதிக்கிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு எதாகிலும் தெரியும் என்றால் ஆண்டவரை அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் வைத்த அபிஷேகத்தை நம்பி நிற்கிறோம். எங்களை மறைத்துக்கத்தை வெளிப்படுங்க, பிரயோஜனமானதுக்கத்தை பேசுங்க, வேதத்தை வேதமாய் பார்க்க, வசனத்தை வசனமாய் பார்க்க, கண்களை திறந்திரளுங்க, நாமத்தை வழிபடுத்துங்க. எதிரான ஆயுதங்கள் எல்லாம் மட்டும் கத்தை நிர்மூலமாக்கப்படுங்க. கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் அதிகாலை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்களை குடும்பத்தோடு கூட இருந்து நீங்கள் எல்லாம் செய்கிற காரியங்களுக்குரிய நல்ல பலன்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். தேவ சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு வளருகிறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வாதங்கள் வளரும். நாம் வளராத பட்சத்தில் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாதுன்னா வளராது. நாம் வளர வளரதான் ஆசீர்வாதம் என்ன பண்ணி இருக்குன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வளர்ச்சி தடைபடுமானால் நமக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதனுடைய வளர்ச்சிகளும் தடைபட்டு போயிடும். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோன்னா நமக்கு மேலே கவனம் செலுத்தாமல் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களுக்கு மேலே கவனம் செலுத்துவோம். நமக்கு தேவன் கொடுக்குற காரியங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம கவனம் செலுத்துவோம். நாம் வளராத பட்சத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வளராது. அப்போ ஆசீர்வாதங்கள் வளரணும்னா நம்ம வளரணும். நம்ம வளர்ந்தாதான் ஆசீர்வாதம் வளரும். நாம் வளராத பட்சத்தில் ஆசீர்வாதம் என்ன செய்யணும், ஒரு நாளும் வளராது. ஆசீர்வாதங்கள் வளரணும்னா என்ன செய்யணும், நம்ம வளரணும். எப்படி செடி வளரணும்னா என்ன ஊற்றணும், தண்ணி கொடுக்கணும். தண்ணி ஊற்றினா செடி வளர்ந்துட போகுது. அப்போ வளர செடிக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த செடி பார்க்குற தண்ணி ஊற்றுறாங்க, வளரனாக்கா அந்த செடிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, இது வெஜ்ஜு வேஸ்ட் எதுக்கு பார்த்துட்டு தண்ணி ஊற்ற மாட்டாங்க. வளர செடிக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க, காய்க்கிற மரத்துக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க, அந்த கனி கொடுக்குற மரத்துக்கு தான் அதிக பாதுகாப்பு. அப்போ இந்த காலை நேரத்தில் நம்ம வளர்ச்சி தான் நம்ம ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சி, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தினுடைய வளர்ச்சி தான் நமக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சிகள். அப்போ தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வளரணும், இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் வளரணும், அந்த ஆசீர்வாதம் வளர்ந்துட்டே போகணும்னா நம்ம வளர்ந்துடணும். நாம் வளராமல் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வளராது. இன்றைக்கி ஆசீர்வாதத்து மேலே கவனம் செலுத்துகிற நம்ம நமக்கு மேலே கவனம் செலுத்த விட்டுட்டோம். நம்ம நினைக்கிறோம் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் வளரணும், இப்போ குறிப்பாக பொருளாதாரம் வளரணும், குடும்பத்தில் நல்லா வளர்க்கணும், அப்படி அந்த வளர்ச்சிகள் வரும்னு நினைக்கிறோம். நம்ம பொருளாதாரத்தை வளரணும், நம்ம குடும்ப சமாதானத்தை வளரணும், நல்ல சுகம் கிடைக்கணும், இதெல்லாம் நினைக்கிறோம். இதெல்லாம் எப்போ கிடைக்கும், வளரணும்னா நாம் வளர்ந்துட்டு நம்முடைய ஜீவியம் வளர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதங்கள் தானாக வளர்ந்துடும். ஆனால் நாம் வளராத பட்சத்தில் ஆசீர்வாதங்கள் வளராது. இன்றைக்கி ஆசீர்வாத வளர்ச்சிக்கு முக்கியத்துவப்படுத்துகிற நம்ம வளர்ச்சியை முக்கியத்துவப்படுத்தாமல் போயிட்டோம். அதனால தான் ஆசீர்வாதங்கள் வளராமல் போயிடுச்சு. அப்போ அந்த வளர்ச்சி, அப்போ நமக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட வளர்ச்சி, ஜபத்தில் ஒரு வளர்ச்சி, பைபிள் படிக்கிறது ஒரு வளர்ச்சி, ஸ்தோத்திர மண்டலத்தில் ஒரு வளர்ச்சி, பாடுறதில் ஒரு வளர்ச்சி, அப்போ இதில் நம்ம வளர 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 ஆசீர்வாதம் வளர்ந்துகிட்டே இருக்கும். தாவீது வளர்ந்ததுனால தான் அவன் ராஜாவாக மாற முடிஞ்சிச்சு. அந்த ஊரில் எல்லாருக்கும் வாசிக்க தெரியும், எல்லாருக்கும் பாட தெரியும், எல்லாருக்கும் ஆராதிக்க தெரியும். ஆனால் யாரை தேட சொன்னால், வாசிக்கிறதுலே தேறினவனை தேடுங்கன்னு சொன்னார். அப்போது அவன் வளர்ந்ததுனால தான் அவனுக்கு என்ன வளர்ந்துச்சு, ஆடு மேய்க்கிறவனாக இருந்தவன் அரசனாக மாற அளவுக்கு வளர்ந்தான். ஆடு மேய்க்கிறவன் அரசனாக வாய்ப்பே எப்பயுமே கிடையாது. அந்த ஆடு மேய்க்கிறவன் ஏன் அரசனாக மாறுறான்னா அவன் வளர்ந்துட்டான்.
அவனை தான் அவன் கொடுத்த அந்த தாளத்தில் அவன் வளர்ந்துட்டான். அப்ப நம்ம வளராத பட்சத்தில் அந்த ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆனா அவங்கள என்ன செய்யல? அந்த ஊர்ல எத்தனை பேர் ராஜா அரண்மனை நாளே கம்பல்சரி என்ன செய்வாங்க? வாசிக்கிறவங்க இருக்கிற கம்பல்சரி வாசிக்கணும். எனக்கு அந்த ராஜாவனாலே கீதம் வாசிக்கணும், தண்டை பாடணும், ராஜா புகழ்ந்து பாடணும், இது நடக்கிற சம ரச மாளிகையில இது நடக்கிற சம்பவங்கள். கவிதை சொல்றதும் புகழ்ந்து பாடுறதும் அரசனை புகழ்ந்து பாடுறதும் வாசிக்கிறதுலாம் தினசரி நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ எத்தனையோ பேர் அங்கே இருந்தாலும் அவங்களாம் என்ன சமயம் மாற முடியல, அரசனை மாறவே முடியல. அப்போ ஏன் தாவீது மட்டும் அரசனை மாறினா அப்படின்னா அவன் வளர்ந்துட்டான். நாம் வளர்ந்தோம்னா நமக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் வளர்ந்துடும். நாம் வளராத பட்சத்தில் என்ன நீங்கள் பிரயாசப்பட்டாலும் என்ன செய்யாதனா அது கிடைக்கணும், இது கிடைக்கும், எது கிடைக்கும், அது அதுக்காக கவனம் செலுத்தாத, உங்கள் மேலே கவனம் செலுத்திடுங்க, அது தானாக வளர்ந்துடும். நம்ம மேலே கவனம் செலுத்தாமல் பொருட்களுக்கு மேலே கவனம் செலுத்தினோம்னா அது ஒரு நாள் வளராது. நம்ம வளர்ச்சிகள் என்ன, நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம், நம்ம வளர்ச்சிகள் எப்படி இருக்குது, நம்ம வளர்ச்சிக்கு மேலே கவனம் செலுத்திட்டா. இப்போ தாவீது யார் வளர்ச்சி மேலே கவனம் செலுத்தினான்? அவன் அரசனாவனு அவனும் நினச்சதில்லை, வீட்டில் நினச்சதில்லை. ஒரு நாளாக அவன் என்ன செய்யலை, அந்த நினைவு அவனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் வந்து நம்ம அரச மாளிகைக்கு போவன்னு கூட அவன் நினச்சி பார்க்க மாட்டான், அந்த நிலை தான் அவன் இருக்கிறான். ஆனால் அரச மாளிகையில் போகவே முடியாதவன் அரசனாகவே மாறினதுக்கு என்ன காரணம், ஏன் தளக்கம் வளர்ந்துச்சுன்னா அவன் வளர்ந்தான், அவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வளர்ந்துடுச்சு. அப்போ நாம் வளராத பட்சத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன செய்யாதுன்னா ஒரு நாளும் வளராது. நம்ம வளரணும், நம்ம வளரணும், ஒவ்வொரு நாளும் நம்ம வளரணும். பேசுறதுல வளரணும், பார்க்குறதுல வளரணும், சிந்திக்கிறதுல வளரணும், செயல்படுறதுல வளரணும். அப்படி நமக்குள்ள வளர்ச்சிகள் வரணும். இப்போ நம்ம வளர்ந்தாதான் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவன கால நேரத்தில் கூட அந்த ஆசீர்வாதங்கள் வளரணுன்றதை விட வள எப்படி வளருது, கூட்டிகிட்டே போகிறது. இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம், நாளை ஒரு ஆசீர்வாதம், நாளை மறுநாள் ஒரு ஆசீர்வாதம், இப்படி யாருடைய வாழ்க்கையில் கூட்டிகிட்டே போகும். அப்படின்னா இப்போ அவன் எடுத்த உடனே ராஜா ஆயிட்டானா, தாவீது எடுத்த உடனே அரசனாக மாறிட்டானா? இல்லை, ஆடு மேய்க்கிற இடத்துல எங்கே வந்தான், அரச மாளிகைக்கு வந்தான். அரச மாளிகையில் என்ன செஞ்சான், அரசனுக்கு விடுதலை கொடுக்கணும் மாறினான். அரசன் விடுதலை கொடுக்குற வேற மாறுறான், அடுத்து எதிரியை வெல்றவனாக மாறுறான், அடுத்து என்ன செய்கிறான், அதில் வளர்றான். அப்போ அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர 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 தான் அவன் என்ன செய்ய முடியுதுன்னா அவன் அரசனாக மாற முடியுது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சி தான் நம்ம ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி. நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாத பட்சத்தில் நமக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன செய்யாதுன்னா கட்டாயம் என்ன செய்யாது, வளராது என்பதை நம்ம வேதத்தில் ஆதாரமாக காக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த நம்ம வளர்ச்சிக்கு நேரம் நம்மளை வழி நடத்தி தான் அந்த ஆசீர்வாத வளர்ச்சியை நமக்கு தேவன் தரார். அப்போ யாரெல்லாம் அந்த தனிப்பட்ட விதத்தில் வளர்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு நம்மக்குள்ள வளர்ச்சியை அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி வளர்கிறோமோ அவர்களெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வசந்த கேட்டோம், ஆனால் என்ன செய்யலை, வளரலை. வேலை படிக்கும், அடிக்கடி மழை பெய்யுது, ஒரு செடி அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிடுச்சு, ஆனால் என்ன செய்யலை, அந்த செடி வளரலை. அந்த செடியை பார்த்து ஆண்டவர் சபிச்சு போட்டார். ஆனால் இன்னொரு செடி இருந்துச்சு, அந்த அடிக்கடி பெய்கிற அந்த தண்ணியை குடித்து நல்ல கனிகளை கொடுத்துச்சு, அதை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போது தேவனுடைய சமூகத்தில் கூடி வர்றவங்க சபிக்கப்பட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆசீர்வாதம் பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குறித்து குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனாலே ஆசீர்வாதம் பெறும், முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ, நிலம் ஒன்றே தான், மலையும் ஒன்றே தான், நிலமும் ஒன்று தான், மலையும் ஒன்று தான். இந்த நிலத்துக்கு வேறு மழை பெய்யலை, அந்த நிலத்துக்கு வேறு மழை பெய்யலை, இந்த நிலம் வேற இல்லை, அந்த நிலம் ஒரே நிலம் தான். இந்த ஒரே நிலத்தில் ஒரே மலை தான், ஆனால் மலை ஒன்று நிலம் ஒன்று, ஆனால் ஒரு நிலம் என்னாச்சு, ஆசீர்வாதத்தை பெற்றுச்சு. ஆனால் இன்னொரு நிலமோ என்னாச்சு, தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் மாறிச்சு. முடிவு
நல்ல நிலம் தான், நல்ல மழை பெஞ்சிச்சு, நல்ல குடிச்சிச்சு. அப்போ அந்த அது எதுக்கு சொல்கிறாங்க? மழை என்பது என்ன? வேத வசனம். வேத வசனம் நல்லா கேட்டாங்க, நிறைய கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. ஆனால் கேட்ட ஒரு கூட்டம் ஆசவாதம் பட்டுச்சு, கேட்டு விட்ட கூட்டம் சாபத்தை பட்டுச்சு. கேட்காதவங்க சாபத்தை பெற்றால் பரவாயில்ல, மழையே அந்த நிலத்தை மழை பெய்யலை, அந்த நிலத்தை வந்து சுட்டேஜா பரவாயில்ல. ஆனால் அடிக்கடி நல்லா மழை பெஞ்சிச்சு, அடிக்கடி வசனத்தை கேட்டாங்க. குறிப்பாச்சனா தினம் தினம் வசனத்தை கேட்டாங்க, தினம் தினம் பிரசங்கத்தை கேட்டாங்க. ஆனால் தினம் தினம் பிரசங்கத்தை கேட்டவங்க எல்லாரும் ஆஸ்வதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாங்க. எபிரேயர் 10 அதிகாரமா, எபிரேயர் 6 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் இல்லையா? திரும்ப படிங்கது. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி, எப்படி அடிக்கடி இந்த ஈரம் காயத்தில் இன்னொரு ஈரம் உள்ளது. அப்படின்னா அந்த கருப்பு ஈரம் நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ஈரம் வத்தாமல் இருக்குது, அதான் அதனுடைய அர்த்தம். அது அந்த 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 நிலத்துக்கு என்ன கிடையாது? தண்ணி பஞ்சமே கிடையாது, தண்ணி பற்றாக்குறையே கிடையாது. அந்த நிலம் அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் என்ன உண்டாகுதுன்னா, மழை அடிக்கடி பெய்கிறதுனால அந்த விவசாயி நினச்சிருப்பார், ரைட்டு இவ்வளோ மழை பெஞ்சிருக்க, இந்த நிலம் என்ன கொடுக்க போகுது? நல்ல பலனை கொடுக்க போகுதுன்னு. ஆனால் அந்த நிலம் என்ன கொடுத்துச்சுன்னா, ஒரு நிலம் நல்ல விளைச்சலை கொடுத்துச்சு, ஆனால் இன்னொரு நிலம் முள்ளுகளையும் பூண்டுகளையும் கொடுத்துச்சு. அடிக்கடி மழையை பெஞ்சிச்சு, மழையை குடிச்சிச்சு அந்த நிலம், மழையை குடித்த நிலமெல்லாம் ஆஸ்வாதம் பெறலை. ஒரு நிலம் ஆஸ்வதிக்கப்பட்டுச்சு, ஒரு நிலம் சபிக்கப்பட்டு போச்சு. அப்போ மழை என்பது தேவனுடைய வசனம், வசனத்தை அடிக்கடி கேட்குறோம். இப்போ சொன்னால் தினம் தினம் கேட்குறோம். வசனத்தை எவ்வளோ நேரம் கேட்குறீங்கன்றதுனால தேவன் ஆஸ்வாதம் இல்லை. அந்த வசனத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறீங்க? இந்த வசனத்தை குடித்தோம், இந்த வசனத்தை எடுத்தோம், இந்த வசனத்தை சாப்பிட்டோம், இந்த வசனத்தை கேட்டோம், இந்த பிரசங்கத்தை கேட்டு இந்த நிலம் என்ன மாற்றத்தை கொடுத்துச்சு? இந்த நிலத்தின் மூலமாக அந்த அந்த விவசாயிக்கு அந்த அந்த மலையை பெய்ய வச்சார், அந்த விவசாயிக்கு என்ன பலன்? அந்த மலையை பெய்ய வச்ச எஜமானுக்கு என்ன பலன்? அந்த தண்ணி பாய்ச்ச நேரம் அந்த எஜமானுக்கு என்ன பலன்? கேட்கறதுனால ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு அதிகாலம் வந்து உட்காந்து கேட்டால் மட்டும் போதாது, அதை கேட்குற நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம், நம்ம வளர்ச்சி தான் நம்ம ஆசீர்வாதத்துடைய வளர்ச்சி. நீங்கள் உட்காந்து காலை 4 மணிலேருந்தோ 3 மணிலேருந்தோ உட்காந்து கேட்கறதுனாலையோ உட்காந்து படிக்கிறதுனாலையோ வளர்ச்சி இல்லை, அது ஆசீர்வாதம் கொண்டு வராது. நீங்கள் கேட்டதும் உட்கார்ந்ததும் படித்ததும் ஜெபித்ததும் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்து, என்ன வளர்ந்துருக்கிறோம், என்ன வெளிப்படுதுங்கிருந்து, எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் வெளிப்படுது, அதுதான் எனக்கு கொண்டு வருது ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அடிக்கடி பெய்கிற மழை, தினம் தினம் வசனம் கேட்குறோம், தினம் தினம் பிரசங்கம், ஒரு நாளைக்கு ஒரு பிரசங்கம் கேட்குறோம். முனையாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்போம். இப்போ தினம் தினம் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், தினம் தினம் ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், தினமும் கேட்குறோம் பிரசங்கம், தினமும் கேட்க. அடிக்கடி மழை பெய்யுது, நம்மளை குடிக்கிறோம், குடித்தது என்ன வளர்ச்சி கொடுக்குது? நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி தான் நம்ம ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சி. தனிப்பட்ட ஜீவியம் வளராத பட்சத்தில், ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி வராத பட்சத்தில், உங்கள் பொருளாதாரங்களோ மற்ற காரியங்களோ உங்களுடைய ஆசீர்வாதம் வளரும் என்பதை கனவோடு கண்டு பார்க்காதீங்க. அந்த தேசத்தில் எத்தனையோ பேர் வளர்ந்தாங்க, எத்தனையோ பேர் வாசிக்கிறவங்க தான், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திறமை இருக்கிறாங்க, எல்லாம் வாசிக்க தேடுறவங்க தான், யாரும் தெரியல. ஆனால் ராஜா யாரை தேட சொன்னான்னா, வாசிக்கிறதுலே தேறினவனை தின்னவன் அர்த்தம். அவன் வாசி எப்படி தேர முடியும்? வாசிக்கிறதுல எப்படி அவன் தேர முடியும்? இப்போ பைபிளை புதுசாக கொடுத்தா என்ன செய்ய முடியாது, திக்கி திக்கி தான் படிப்பாங்க. அவன் எவ்வளோ பெரிய படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பட்டம் பெற்றவனா கூட பைபிளை கையில் கொடுத்தவனா படிக்க சொன்னால் எப்படி படிப்பாங்க? திக்கி திக்கி தான் படிப்பாங்க. எப்போ சரளமாக படிக்க முடியும்? அந்த பைபிளை படித்து 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 அது பழகனாதான் அவங்க என்ன செய்ய முடியும், அந்த திக்காமல் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். நம்ம சொல்கிறோம் எந்த இடத்துல பைபிளை படிச்சோன்னா எல்லாருமே திக்கும். ஏன் திக்கன்னா, இதில் பழக்கப்பட்டவங்களுக்கு தான் திக்காது, இதில் பழக்கப்படாதவங்களுக்கு, அந்த வாசித்து பழக்கப்படாதவங்களுக்கு கட்டாயம் என்ன செஞ்சிடும், வாய் திக்கணும், தப்பை டக்குன்னு தப்பை படிச்சிருவாங்க.
அப்ப என்ன காரணம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இதல வளரணும் இதல வளரணும் இதல வளரணும் அதுக்கேட்ட பிரயாசங்கள் அதுக்கேட்ட பிராக்டீஸ் அதுக்கேற்றபடி அப்படி நிக்கணும் வராதுல ஆரம்பத்துல எனக்கு ஒரு மணி நேரம் மலை நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப மூணு மணி நேரம்னாலும் பிரச்சனை இல்லாம நிக்கிறோம் ஏன் அப்படின்னா நின்று நின்று ஆரம்பத்தை முழங்கால் நிற்கும் போது பார்த்தா முழங்கால் நிற்கும் போது அதிகம் ஜெபம் பண்ண ஆண்டவரே ஒரு மணி நேரம் முழங்கால் நிற்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடுங்க ஒரு மணி நேரம் எப்படியா நிற்கணும் ஆண்டவரே அப்போ இந்த ஜபத்தை ஆரம்பிக்கிறது அப்புறம் தான் நின்னோம் அப்போ ஒரு மணி நேரம் நிற்கிறதுக்கு மூணு மணி நேரம் நின்னாலும் நீ என்ன நின்று இருக்கணும் பிரச்சனை கிடையாது அப்போ ஏன்னாக்கா நின்று நின்று பழகிடுச்சு அப்போ அது ப்ராக்டிஸ் வரணுமே அப்போ நீங்கள் ஜெபிக்கிறதுல ப்ராக்டிஸ் நடந்தாதான் என்ன செய்ய முடியும் வளர முடியும் எடுத்துனா ஒரு டிரைவர் ஆகிட முடியாது அவன் முதல்ல கிளீனாக இருக்கணும் அந்த வண்டியை துடைக்கணும் அந்த வண்டி என்ன செய்ய ஒவ்வொரு பால் ஒவ்வொரு இதாக இயங்க பழகணும் அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும் அவங்க டிரைவராக மாற முடியும் ஒரு தொழில் அப்படி தான் அப்படி இருக்கும்போது சைக்கிளை தள்ளுறோம் எப்படி தள்ளுறோம் முதல்ல அது சைக்கிளை தொடக்கவே பயமாக இருக்கும் நின்று நிற்கும் போது அந்த சைக்கிள் ஏறி மதிப்போம் அதுக்கப்புறம் முதல்ல தள்ள பார்க்குவோம் அதுக்கப்புறம் அது தள்ளினே கொஞ்சம் வேகமாக தள்ளிப்போம் அதுக்கப்புறம் போட்டு காலை போட்டு அடிக்க பார்க்குவோம் அதுக்கப்புறம் தான் பாரில் போடுவோம் அதுக்கப்புறம் சீட்டில் உட்காருவோம் அப்போது அந்த சைக்கிளை எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க என்ன செய்ய முடியும் வளர முடியும் தனிப்பட்ட ஜீவியம் வளர்ச்சி இல்லாமல் நம்ம தேவன் நமக்கு கொடுக்குற ஆசுவாத வளர்ச்சி வராது அப்போ தனிப்பட்ட ஜீவியத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி வருகிறதோ அந்த அளவுக்கு தான் தேவன் கொடுக்குற ஆசுவாதம் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்போ நம்ம வளர்ந்தா நமக்குரியது எல்லாம் வளர்ந்துடும் நாம் வளராத பட்சத்தில் நமக்குரியது எதுவுமே வளராது அப்போ நமக்குரியது எதுவுமே வளரலன்னு என்ன அர்த்தம் நமக்கு உரியது எதுவுமே வளரலன்னு என்ன அர்த்தம் நம்ம வளரலன்னு அர்த்தம் அவ்வளோதான் அப்போ நம்மளோட எங்கே வந்து பார்க்கலாம் நம்ம சுற்றி எவ்வளோ வளர்ந்துருக்குது நம்ம கையில் கொடுத்தது எவ்வளோ வளர்ந்துருக்குது அதை வச்சு பார்க்கலாம் ஓஹோ அது மனசையில் இவங்க வளரலை அது வளரும் இவங்க வளர்ந்துட்டா அது வளர்ந்துடும் இவங்க வளராத பட்சம் அது என்ன செய்யாது வளராது அப்போ தேவன் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் நம்ம வளர்வதற்குரிய வாய்ப்பை வழியை சொல்லி தான் வளர்ச்சியை தேவன் கொடுக்குறார் அப்போ நம்ம வளர்ந்துட்டோம்னா அது வளர்ந்துடும் அப்போ நம்ம வளரலைன்னா அது என்ன செய்யாது வளராது அடிக்கடி மழை பெஞ்சிச்சு அடிக்கடி தண்ணியை குடிச்சிச்சு ஆனால் என்ன செய்யலை அப்படின்னா அது நல்ல 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 விளைச்சல் அது கொடுக்கல அந்த நல்ல விளைச்சலை கொடுக்காமல் போனதுனால அது என்ன செஞ்சு போச்சு அந்த நிலை சபிக்கப்பட்டு போச்சு அப்போ வசனத்தை கேட்குறவனும் சபிக்கப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜபங்களில் பங்கு பெறவங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தேவ சமூகத்து வராமலேயே தேவனுடைய சமூகத்தில் பங்கு பெறாமல் வசனத்தை பெய்ய வசனத்தை கேட்காம போகிறவங்க ஆஸ்வதிக்கப்படாத போகிறது ஒரு பகுதி ஆனால் தேவ சமூகத்துக்கு வந்து தேவனால் வசனத்தை கேட்டு தேவசனை காத்திருந்து ஆஸ்வதிக்கப்படாமல் போகிறதுக்கு இன்னொரு பகுதி ரெண்டு பேரும் ஒரே கூட்டம் தான் இது வந்தும் பிரயோஜனம் இல்லை அவங்க வராய போயிட்டாங்க இவங்க வந்தும் இப்போ மழை ஒரு இடத்துல பெய்யவே இல்லை அந்த இடத்துல பார்த்து என்ன பண்ணிக்கும் முள்ளு பூண்டு முளைக்க வச்சுக்கோங்களேன் இது மழை நல்லா பெஞ்சிச்சு நல்லா தண்ணி குடிச்சிச்சு ஆனால் இது என்ன தான் முளைக்குது அதுதான் அப்போ தேவ சமூகத்து வரதுனால மாத்திரம் என்ன செஞ்சிட முடியாது ஒரு மனிதன் ஆஸ்வதிக்கப்பட்டவே முடியாது அப்போ தேவ சமூகத்து வருகிற நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்றோம் நம்ம எந்த அப்போ எதுக்கு சபைக்கு வரணும் அப்போ ஜபத்துக்கு வர்றது எதுக்கு வரணும் வளரத்துக்கு வரணும் எதுக்கு பிரசங்கத்தை கேட்கணும் வளரத்துக்கு கேட்கணும் அப்போ சும்மா காதில் கேட்கறதுக்கு இல்லை இந்த அத்தியாய படத்தை மக்கள் என்ன செய்வாங்கன்னா அரிதான காரியத்தை கேட்கறதும் காது இருக்குமா இந்த அத்தியாய படத்தை மக்களுக்கு என்ன விருப்பம்னா புதுசு புதுசாக கேட்கணும் எது கேட்கணும் அத்தியாய படத்தை மக்களுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா புதுசு புதுசாக கேட்கணும் அவர் இப்போ பவுல் பிரசங்கம் பண்ணுறார் அவன் கேட்குறா இன்னும் புதுசாக இருக்குது அரிதான காரியங்களை கேட்கறதுக்கு அவங்க காதலாம் எப்படி இருக்குன்னா பழக்கப்படி வச்சுருவாங்களாம் இதுதான் அத்தேன படத்த மக்களுடைய பழக்கம் புதுசு புதுசாக கேட்கறது புதுசு புதுசாக கேட்கறதுக்கு இல்லை புதுசு புதுசாக வளரணும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக கேட்கறது இல்லை புதுசு அவன் அவன் கேட்பானே தவிர என்ன செய்ய மாட்டான் அவன் அவன் வளரலை அத்தேன படத்தில் மக்கள் புதுசு புதுசாக கேட்பாங்களே தவிர அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வளர மாட்டாங்க அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகத்தில் பாருங்க அவன் நினச்ச ஒரு பக்கமாக அது போகுது சரி தோத்துறோம் அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகத்தில்
பதினேழாம் அதிகாரம், பதினேழாம் அதிகாரத்தில் பத்தொம்பதுலேருந்து பதினேழுலேருந்து பாருங்கள். பதினேழுலேருந்து பண்ணினான். அப்பொழுது சிலர் பண்ணினார்கள், சிலர் என்றார்கள். பிரசங்கித்ததினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிறது புதிதான உபதேசம், இன்னதென்றால் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதில் என்ன செய்யற, எங்கள் காது என்ன செய்யுது? இப்போ ஒரு புதுசாக ஒன்று கேட்குது. ஆ என்றார்கள். எல்லாரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய, இவன் எது கேட்கறான் போ, இவன் பிரசங்கம் கேட்கறான். பவுல் பிரசங்கம் பண்றாரு. எதை பத்தி பிரசங்கம் பண்றாரு? இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றார். உயிர்த்தெழுதலை பத்தி பிரசங்கம் பண்றாரு. பிரசம சில பேர் என்ன செஞ்சா வாக்குவாதம் பண்ணான். ஆனால் சில பேர் என்ன செஞ்சான், இவரை மேற மாச மேடைக்கு கூப்பிட்டு போயிட்டான். இந்த மாச மேடைக்கு கூப்பிட்டு போயிட்டு, நீ சொல்றீங்களே என்ன காரியம் இது, இது புதுசாக இருக்குது, இது என்ன அப்படின்னு கேட்குறான். இவர் எதை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு? இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். இயேசு சிலுவில் அறையப்பட்டதை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். பாவ மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறார். இயேசு சிலுவில் அறையப்பட்டதை பிரசங்கம் பண்ணுறார். அந்த மூணால் உயிரோடு கூட எழுந்ததை பிரசங்கம் பண்ணுறார். இத்தனையும் கேட்குறான். எதுக்கு கேட்குறான் அப்படின்னா, எதுக்கு கேட்குறான், எதுக்கு கேட்குறான் அவன், இவன் கேட்குறது எதுக்கு? இதில் டைம் பாஸ் ஆகுது அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் பிரசாந்த் எதுக்கு கேட்குறாங்க, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கேட்குறோம். நீ டைம் பாஸ் என்ன பண்ணுறான், டைம் பாஸ் பண்ணணும் அவன் நோக்கத்தோட கேட்டான். டைம் பாஸ் பண்ணணுன்ற நோக்கத்தில் அவன் கேட்டான். இன்னைக்கு நம்ம கேட்டால் அதை பிரயோஜனப்படுறது என்ன என்ன அது அது என்ன அது என்ன அர்த்தம் அதுக்கு? அவன் நோக்கம் எதுக்காக தான் பிரசாந்தா கேட்டான், டைம் பாஸ் பண்ணணும் இல்லையா? பொழுது பொழுதுபோக்கு என்னதான், பொழுதுபோக்குறது எப்படி டைம் பாஸ் பண்ணுறது இல்லையா? அதை நம்ம சொல்கிறோம் இல்லையா? சரி, போர் அடிக்குது. என்ன அடிக்குது? போர் அடிக்குது. அதனால் என்ன செய்யலாம்? இவன் என்னவோ சொல்கிறான், என்னப்பா சொல்லு கேட்கலாம். சரி, வேற அதெல்லாம் கேட்டுட்டோம். இவன் இதை புதுசாக சொல்கிறான், புதுசாக சொல்லு சொல்லு. இப்படியாவது எனக்கு டைம் போகட்டும், கொஞ்சம் இதுலையாவது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறான். அவன் உயிரை கொடுத்த பிரசங்கம் பண்ணி நிற்கிறான். யார்? பவுல் அப்போஸ்தலர் உயிரை கொடுத்த பிரசங்கம் பண்ணி நிற்கிறாரு. ஆனால் கேட்குறவன் எப்படி கேட்குறான்னா, டைம் பாஸுக்கு கேட்குறான். அவன் 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 கேட்கறதே எது கேட்குறான், பொழுதுபோக்குக்கு கேட்குறான். சரி, இப்போ நம்ம கேட்டுட்டு அதன்படி அவன் அவன் கேட்டதே ஒழிய, அந்த அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. அவன் அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதுமே ஒழிய, வேற ஒன்றலை என்ன செய்யறது இல்லைன்னா பொழுது போக்குறது இல்லை. இவங்களாம் எது கேட்கறாங்க, கேட்பாங்களே தவிர அதில் என்ன செய்ய மாட்டாங்க. எல்லாம் கேட்கறான். இப்ப ஏதோ பத்தி கேட்டாங்க, யார் என்ன செய்யல? ஒருத்தரும் மனம் திரும்பல, ஒருத்தர் அதை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலை. எல்லாம் கேட்டாங்க. இப்ப அவங்க கேட்கறதே எதுக்குதான், பொழுதுபோக்கு தான் கேட்கறாங்க. இப்போ நம்ம கேட்டுட்டு அதன்படி எந்த செயலும் செய்யலாம், நம்ம செயல் என்னதான்? நான் எது கேட்டது கேட்கறது எதுக்கு? ஒரு ஆலோசனை கேட்குறோம் எதுக்கு? ஒரு புத்திமதி கேட்குறோம் எதுக்கு? ஒரு அறிவுரை கேட்குறோம் எதுக்கு? ஒரு பிரசங்கம் கேட்குறோம் எதுக்கு? இப்போ நம்ம கேட்கறது எதுக்கு? செய்யறதுக்கு தானே. இப்போ நம்ம கேட்கறது எதுக்கு? ஒரு பிரசங்கம் பண்ணுறோம். இந்த பிரசங்கம் எதுக்கு? நம்ம எது கேட்குறோம்? இதன்படி ஓ என்ன தவறு இருக்குது, எதை சரிப்படுத்தணும், எதை கரெக்ட் பண்ணணும், அப்படி 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 அது செய்யத்தானே கேட்குறோம்.
பிரசங்க ஆகிறது எதுக்கு செய்யறதுக்கு தானே. இப்ப அத்தேனா படத்த மக்கள் என்ன செய்வான் அப்படின்னா அவன் செய்ய மாட்டான். கேட்பான இப்ப ஏன்னா வேலை கேட்க வேணும்னு சொன்னாங்களா, ஏய் பேசாதமா வாய மூட அப்படின்னு சொன்னாங்க. பவுல் பிரசங்கம் பண்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணும்போது யாராவது பவுல் பேசாத வாய மூட அப்படின்னு சொன்னாங்களா, கிளம்பப்பான்னு சொன்னாங்களா, அந்த பட்டணத்துல உள்ள அத்தனை பேரும் அப்படி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்படி எப்படி சொல்லலாம், சபையில உள்ள அத்தனை பேரும் உட்காந்து கேட்கறோம். என்ன கேட்கறோம், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்க, இன்னைக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க, இன்னைக்கு என்ன புது வசனம் வருது, இன்னைக்கு என்ன புது வெளிப்பாடு வருது, எல்லாம் கேட்க ரைட்டு. என்ன செஞ்ச புது வசனத்தையும் புது வெளிப்பாடையும் கேட்டு செஞ்சது என்ன? அப்ப யார் வளர முடியும், கேட்கிறாங்க நல்லா கேட்கிறோம், கேட்டதை வச்சு நீங்க வளர்ந்தது என்ன? அந்த அந்த பதினாறுல இதை படிக்க பார்க்கலாம், பதினெட்டுல இதை மீண்டும் படிக்க பார்க்கலாம். மேலே அந்த வசனம் மேல மேல பதினாலு கொஞ்சம் படிச்சவங்க பார்க்கலாம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் கொண்டு ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தையில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் பவுலினச சம்பாஷிக்கிறார். இவங்க இவங்கெல்லாம் யாரு, பக்தி உள்ளவங்க, ஒன்னு யூதரங்க, இன்னொன்று பக்தி இல்லாதவங்க, இன்னொரு சந்தோட எதிர்பட்ட அவன் தேவனை அறியாதவங்க. தேவனை அறிந்து நல்லா வளர்ந்தவனுக்கும் சொல்கிறார், பக்தி உள்ளவனுக்கும் சொல்கிறார், புதுசாக ஆண்டவன் அறியாத எதிர்பார்த்த சந்தேகம் இல்லை அவனுக்கும் சொல்கிறார், எல்லாரோட சம்பாஷிக்கிறார். எப்பிக்கூறாரும் ஞானிகள் சிலர் அவ பவுலுடனே கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இவர் வாயாடி என்ன பேச போகிறார் என்று என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவர்களை அறிவிக்கிறவளை காண்கிறான் என்று காண்கிறது என்றார்கள். இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் இப்ப இயேசுவையும் உயிர்த்தன பிரசங்க இடையில என்ன பிரசங்கிக்கணும், இயேசு பிறந்ததை பிரசங்கிக்கணும், இயேசு செஞ்ச அற்புதங்களை பிரசங்கிக்கணும், இயேசு பாவத்துக்கு சிலுவையில் மரித்ததை பிரசங்கிக்கணும், மூணாவது உயிரோடு கூட எழுந்ததை பிரசங்கிக்கணும், நியாய தீர்ப்பை பிரசங்க இவ்வளவும் பிரசங்கம் பண்ணுறார். இவ்வளவு இந்த இவ்வளவு பிரசங்கத்தையும் பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் அவர்கள். இங்கே மட்டும் கேட்கல, இப்போ எங்கே கூட்டு எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, இப்போ கூட்டு மடமெல்லாம் கேட்காதவன் இல்லை, ஞானிகள் சரியா அங்கே அங்கே கேட்க யார், சில ஞானிகள் வாக்குவாதம் பண்ணுறாங்க, ஞானிகள் அவரோட அப்போ அங்கே அங்கே போகிறவங்க யார், ரொம்ப ஞானிகள், ஞானி கூட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஆ அடுத்த வார்த்தை, இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். மூணு கூட்டம் அங்கே இருக்குது, இந்த மூணு கூட்டத்தார் நல்லா கேட்டாங்க. இப்போ கேட்டுட்டு இவன் எங்கே கூட்டு வராங்க மறுபடியும், அப்போ இந்த நிலத்துக்கு மேலே என்ன பெய்யுது, இப்போ அத்தேனா பட்டணத்து மக்கள் மக்கள் இல்லையா, இந்த மக்களுக்கு மேலே ஏற்கனவே என்ன பெஞ்சிச்சுப்போ, மழை பெஞ்சிச்சு, என்ன மழை, உபதேசன்ற மழை பெஞ்சிச்சு, பெஞ்சிச்சா அத்தேனா பட்டணத்து மக்கள் மேலே பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, பண்ணுறாரா எப்படி பண்ணுறாரு, யூதர்கிட்ட பண்ணுறார், பக்தி உள்ளவங்கிட்ட பண்ணுறார், சந்த வழியில் பண்ணுறார். இதெல்லாம் எங்கே நடக்குது, அத்தேனே பட்டணத்தில் நடக்குது, அதான் நடக்குது இதெல்லாம். இது எங்கே நடக்குது, இந்த உபதேசம் எங்கே நட என்ன ஊரில் நடக்குது, அத்தேனே பட்டணத்தில். அதான் தான் கேள்வி, இப்போ நான் வந்து எபேசியா தான் பேசுவேன், பலன் கொடுக்குறது தான் பேசி நினச்சிருந்தேன், அது இப்போது வருது, நான் சொல்லியத இது இதோட முடிக்கிறது போல தான் தெரியுது, சரி அதுக்கு மேலே போடல கதை, அது இந்த பக்கம் திரும்பும் போது நம்ம அதை திரும்ப முடியாது. சரி அத்தேனா பட்டணத்தில் ஆ
அந்த இவ வேற ஒரு வேலைய போய் நிக்கறாரு சரியா அவர் வேற ஒரு வேலையா எதிர்பார்த்து நிக்கறாரு இவனோட சீசர் வாளுக்கு எதிர்பார்த்து நிக்கறாரு அவங்க வந்தவன் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த ஊருக்கு போலாம் அவர் வேற ஒரு வேலைய இருக்கறாரு ஆனா அங்க நடக்கிற சம்பவம் பாத்தீங்கன்னா வேற சம்பவமா இருக்குது அங்க பட்டணத்தை பார்க்கறார் இந்த அத்தேன பட்டணத்தை பாக்கும்போது விக்கிரகம் நிறைந்த பட்டணமா இருக்குது இவர் கொண்ட ஆவில வைராக்கியம் வந்து அந்த சிலைய உடைக்கல அங்க ஒண்ணுமே பண்ணல அவர் என்ன செஞ்சாரு அங்கே பிரசங்கம் பண்றார் யாருக்கு பிரசங்கம் பண்றாரு யூதருக்கு பிரசங்கம் பண்றார் ரெண்டாவது யாருக்கு பிரசங்கம் பண்றாரு பக்தி உள்ளவனுக்கு பிரசங்கம் பண்றார் மூணாவது யாருக்கு பிரசங்கம் பண்றாரு சந்தவெளியில் அவர் யாருக்கெல்லாம் அப்படின்னா யாரெல்லாம் கண்ணுக்கு பட்டாங்களோ அத்தனை பேருக்கும் சொல்றாரு பவுலுக்கு யாரெல்லாம் கண்ணில் பட்டாங்களோ சந்தை வேளையில் அவர் அவருக்கு எதிர்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் பவுல் பார்க்கிறாரோ அத்தனை பேருக்கும் சொல்றாரு தினந்தோறும் சொல்றாரு அப்ப அந்த பட்டணத்து மேல என்ன பெய்யுது எபிரேயர்ல வாசிச்சோம் ஒரு நிலத்துக்கு மேல அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து இல்லையா அடிக்கடி பெய்கிற மழை அதான் இப்ப தேவை அடிக்கடி பெய்கிற மழை அடிக்கடி பெய்கிற மழை இப்ப அந்த அத்தனை பட்டணத்துக்கு மேல என்ன பெஞ்சிச்சு ஒரே முறை பேஞ்சு விட்டுட்டு போயிடுச்சு ஒரு நாள் பிரசங்கம் போயிட்டாரா இல்ல தினந்தோறும் பிரசங்கம் பண்ணாரா தினந்தோறும் பிரசங்கம் பண்றார் அப்ப அந்த அத்தேன பட்டணத்துக்கு மேல உபதேசன்ற மழை தினமும் பெஞ்சிச்சா எப்பயாவது ஒரு முறை பெஞ்சிச்சா தினந்தோறும் பெஞ்சிச்சு இப்ப தினந்தோறும் பெஞ்சது மட்டும் இல்ல இங்க பிரசங்கம் கேட்டாங்க இதுல அதே இப்ப ஊருக்கு கூட்டு ஊருக்குள்ள கூட்டு போயிட்டான் மாசு மேடை கூட்டு போயிட்டான் ஒரு ஸ்டேஜுக்கு போட்டான் இங்க ஏறி சொல்லுப்பா நீ என்ன சொல்றீங்க சொல்லுப்பா எங்க காது புதுசா கேட்கணும் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு உட்காந்து பேசுறாங்க இப்ப ஒன்னு அங்க அங்க போய் பிரசங்க பவுல் பிரசங்கிக்கிறார் என்ன பிரசங்கிக்கிறார் வாசிக்கிறார் அடுத்த வசனம் அதுக்கு முன்னாடி மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னது என்று நீ நாங்கள் அறியலாமா நீ என்ன உபதேசம் பண்ற அப்ப இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் இப்ப இவ்வளவு நேரம் பேசினாரு அதெல்லாம் என்ன 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 ஆச்சுப்போ தினந்தோறும் பேசினாரு அப்ப அதெல்லாம் கேட்கலையா நீ இப்ப கேக்குறான் இதான் புதுசா சொல்றிய என்ன சொல்றவா எங்க ஊர்ல உட்காந்து சொல்லு வா எல்லாம் உட்காந்துட்டா சுத்தி உட்காந்துட்டான் இப்ப சொல்லு அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் இப்ப இவ்வளவு நேரம் தினமும் சொன்னாரப்பா அதெல்லாம் என்னாச்சுப்பா சரி அங்கதான் போச்சு சரி அததான் போச்சு இப்ப மேடை போட்டு கொடுத்து மார்ச் மேடை எல்லாரும் கூடுற இடம் எல்லாம் ஊரே கூடி உட்காந்துக்கிறாங்க இப்ப அங்க போய் பவுல் நின்னு பிரசங்கம் பண்றான் என்ன பண்றாரு வாசல் மார்ச் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ நூதனமான காரியங்களை இது வரைக்கும் நாங்க என்ன செய்யல இந்த வார்த்தைய நாங்க கேட்கல இந்த வசனத்தை இது வரைக்கும் நாங்க கேட்கல இந்த உபதேசம் இது வரைக்கும் நாங்க கேட்கல இந்த வெளிப்பாடு இது வரைக்கும் நாங்க கேட்கல என்ன வெளிப்பாடா இருக்குது புது ஒரு வெளிப்பாடா இருக்கு ஒரு புது இந்த வசனம் ஒரு புது வெளிச்சமா இருக்குது இந்த வசனம் ஒரு புது உபதேசமா இருக்குது இது ஒரு கேட்கல எப்படி இருக்குது இது வரைக்கும் இந்த வசனம் இப்படி நம்ம கோணத்துல கேட்கலையே இந்த பிரசங்கம் இப்படி நம்ம கேட்கலையே புதுசா இருக்குது அப்படின்னு கேட்கறோம் ஆர்வமா கேட்கறோம் நல்லா கேட்கறோம் எங்க காது புதுசா கேட்குது இது வரைக்கும் நாங்க கேட்காத ஒண்ணு என்ன செய்யுது எங்க காது ஒவ்வொரு நாளும் வசனம் எப்படி கேட்குது நம்ம காது வசனம் அதுவாக இருந்தாலும் வெளிப்பாடு எதுவா இருக்குது புதுசா இருக்குது வெளிப்பாடு புதுவிதமா இருக்குது சத்தியம் புது வெளிப்பாடா இருக்குது இப்படி புதிய சத்தியத்தை காது கேக்குது அப்படி சொல்றான் வாசிக்கலாம் அதனுடைய கருத்து என்னது என்று அறிய மனதா இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அந்த பட்டணத்துல இருக்கிற அந்த பட்டணத்துக்காரன் அந்த பட்டணத்துல இருக்கிற அந்நியர்கள் அப்படின்னா இப்போ இந்த பட்டணம் முழு ஊரங்க கூடிருச்சு நம்ம பண்ண சொன்ன முழு சபையை கூடிருச்சு முழு சபைக்கும் பிரசங்கம் பண்றாரு முழு ஜனங்களுக்கும் பிரசங்கம் பண்றாரு அதுல யாரெல்லாம் இருக்கிறான் யூதர் இருக்கிறான் ஞானிகள் இருக்கிறாங்க பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க ஆண்டவர் புதுசா கேள்விப்படவர் இருக்கிறான் அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் பிரசங்கம் பண்றாரு ஓபன்ல பிரசங்கம் பண்றாரு முழு ஊருக்கு பிரசங்கம் பண்றாரு நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றாரு ஆனா இவ்வளவு நேரம் உயிரை கொடுத்த பிரசங்கம் பண்ற அந்த பவுலுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம் அங்கே தங்குகிற அந்நியரும்
நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதிலுமே ஒளிய வேற ஒன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை. இப்ப இவனார் பிரசங்கம் பண்ணது எதுக்கு? அவனுக்கு டைம் பாஸ் ஆகும். கேட்டானே தவிர ஒரு ஆளும் என்ன செய்யல, அதை செய்யல. ஒரு ஆளும் காது கேட்டுச்சு நல்ல, ஆனா ஒரு ஆளும் ஒரு காரியத்தை கூட அவன் என்ன செய்யலன்னா அவன் இருதயத்துக்குள்ளே எடுத்துக்கல. இதை செய்யணும்னு தோணலை, இப்படி நடக்கணும்னு தோணலை, இதை செயல்படுத்தலான்னு தோணலை. அப்ப செயல்பாடு என்ன? எது வளர்ச்சி? மழைக்க வந்தவன் நிலத்துல தண்ணி பண்ணி நின்றுச்சு, நல்லா மழை பெஞ்சிச்சு, என்ன முளைக்குது? ரியாக்ஷன் என்ன? நீ பிரசங்கம் கேட்கிறப்பா இந்த பிரசங்கத்துடைய ரியாக்ஷன் என்ன, அவருடைய வெளிப்பாடு என்ன? அந்த பிரசங்கத்தின் மூலமா ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு உன் செயல்பாட்டில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிற, அதுதாங்க தேவை. மழை பெய்யாத நிலமும் உள்ள முளைக்குது, மழை பெய்ஞ்ச நிலமும் உள்ள முளைக்குதுன்னா எதுக்கு அந்த நிலம்? அப்ப எதுக்கு அந்த மழை பெய்யணும்? அதுக்கு மழை பெய்யாம இருந்திருக்கலாமே, என்ன முளைக்குது? இது ரியாக்ஷன் என்ன? ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிறகு உன்னுடைய செயல்பாட்டில் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிற, ஒரு பிரசங்கம் வாழ்க்கையில் ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன? ஒரு பிரசங்கத்தின் மூலமா பேச்சு மாறி இருக்கா, நடைமுறை மாறி இருக்குதா, சிந்தனை மாறி இருக்குதா, செயல்கள் மாறி இருக்குதா, நடை மாறி இருக்குதா, நடக்கை மாறி இருக்குதா, நடத்தை மாறி இருக்குதா, என்ன மாறி இருக்குது? அப்படின்னா பிரசங்கம் கேட்கறதுனால மாத்திரம் என்ன கிடையாது, ஆசீர்வாதம் வராது. இவன் கேட்டான், எப்படி கேட்கிறான்? ஓ, புது சத்தியத்தை கேட்கணும். என்ன பிரயோஜனம்? புது சத்தியத்தை கேட்கணும் எதுக்கு? புது வெளிப்பாடை கேட்கணும். சரி, எதுக்கு? புது வசனத்தை கேட்கணும், புது வெளிப்பாடை கேட்கணும், புது சத்தியத்தை கேட்கணும், எதுக்கு? புதுசு புதுசா கேட்கறதுல இவன் காது என்ன ஆகி போச்சான்? இதே பழகி போச்சு. அவனுக்கு என்ன பழக்கம்? இப்போ புதுசா ஏதாவது கேட்கணும், புதுசா ஏதாவது கேட்கணும், இவங்க புதுசா ஏதாவது சொல்லணும், புதுசா ஏதாவது கேட்கணும். புதுசா சொல்றதுக்கு மேலையும் புதுசா கேட்கறதுக்கு மேலையும் வாஞ்சை உள்ளவங்க பழக்க மூலமா யாருன்னா அத்தேன பட்டணத்தார். அன்னைக்கு நீங்களானோ புதுசா கேட்கறதுல கவனமா இருக்கிறமா, புது புது கதை செய்யறதுல கவனமா இருக்கிறமா? புதுசா கேட்கறதுல கவனமா, புதுசா செய்யறதுல கவனமா? எதுக்கு கவனம்? நம்ம கவனம் அத்தேன பட்டணத்துக்கு மணி மழை பெஞ்சிச்சு, தினம் தினம் மழை பெஞ்சிச்சு, அடிக்கடி மழை பெஞ்சிச்சு. அந்த மலையை குடிச்ச நிலம் என்ன கொடுக்கலன்னா நல்ல அந்த அந்த விவசாயிக்கு அந்த மலையை பெய்ய வச்சவனுக்கு என்ன கொடுக்கலன்னா நல்ல விளைச்சலை கொடுக்கல, நல்ல விளைச்சலை கொடுக்கல. அப்ப நல்ல விளைச்சல் வரணும்னா எப்ப வரணும்? அந்த நிலம் வளர்ந்துச்சுன்னா விளைச்சல் வளர்ந்துடும். நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம விளைச்சல் தாராளமாக வளர்ந்துடும். நாம் வளராத பட்சத்தில் விளைச்சல் ஒரு நாளும் வளராது. நாம் வளர்ந்தா விளைச்சல் வளர்ந்துடும். அடுத்த வசனம் பாருங்க. நின்று அத்தேனியரே காண்கிறேன் எப்படி எனில் பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு ஒரு ஆராதனை முறையை பார்க்கிறேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோற்றம் பண்ணி பூமியின் மீதே குடி
செய்து காலங்களையும் அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. ஆனா ஒரு நபரும் என்னமா இகழ்ந்தார்கள். பிரசங்கம் என்னவா போச்சு? உனக்கு ஒரு பிரசங்கம் என்னவா போச்சு? என்ன ஏன் பிரசங்கம் பண்ற? என்ன பிரசங்கம்? சில என்ன செய்யறான? இகழகிறார்கள். இப்போ ஒன்று நமக்கு விளங்குது என்னன்னா, என்ன முளைப்பிக்குது? கேட்கறதுக்கு மேலதான் கவனமா இருந்தானே தவிர அதை செய்யறதுக்கு மேல என்னமா இல்லைன்னா கவனமா இல்லையா? கேட்கறது கவனமா இருந்தாங்க, கூடி உட்காந்து கேட்கறாங்க, தினம் தினம் கேட்கறாங்க, யூடியூப்ல கேட்கறாங்க, நேர்ல கேட்கறாங்க. கேட்கறத வச்சு முளைப்பிக்கிறது என்ன ரியாக்ஷன் என்ன? இப்படி கேட்கறது அந்த கேட்கறதுடைய பலன் என்ன? அந்த என்ன முளைக்குது? நான் சொல்றேன், இப்ப நெல் போட்டா நெல் என்ன செய்யணும்? முளைக்கணும்ல. ஆனா நெல் வளங்க என்ன முளைக்குது? புல்லு எல்லாம் முளைக்குது. ஐயா நெல்ல போட்டா நெல்லு முளைக்கணும், அப்பதான் விவசாயிக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா அங்க என்ன முளைக்கல? நெல்லு முளைக்கல. என்ன முளைக்குது? புல்லு முளைக்குது. ஏன் புல்லு முளைக்குதுன்னா, விழுந்தது நிலத்துல மண்ணு கட்டிக்கணும், விழுந்து போச்சு. இந்த மண்ணு கட்டி தூளா இருந்துச்சுன்னா நல்லா முளைச்சிட்டு இருக்கும். இது மண் என்னவா இருக்குது? கட்டியா இருக்குது. மண் கட்டி கொடுக்கல விழுகிற விதை மக்கி போயிருமா? என்ன போயிடும்? விதை மக்குச்சுன்னா முளைக்காது. விதை மக்காத வரைக்கும் தான் முளைக்கும். விதை மக்குச்சுன்னா அது என்ன சரியாதுன்னா முளைக்காது. அப்ப நமக்கு புரியுது, அடிக்கடி மழை பெய்யுது, அடிக்கடி தண்ணி குடிக்குது, அடிக்கடி பிரசங்கத்தை கேட்கிறோம். பிரசங்கத்தை கேட்கிற நம்ம என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம்? ஒரு பிரசங்கம் என்ன வளர்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி இருக்குது? ஒரு பிரசங்கம் என்ன முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது? இந்த வளர்ச்சி எனக்குள்ள வராத பட்சத்தில் நீ எவ்வளவுதான் ஆசீர்வாதங்களுக்கு பிரயாசப்பட்டாலும் அந்த நிலம் என்ன செய்யாதுன்னா ஆசீர்வதிக்கப்படாது. ஆனா ஆசீர்வதிக்கப்படலாம் கூட பரவாயில்ல, அந்த அந்த நிலத்துக்கு மேலே என்ன வருதுன்னா ஒரு சாபம் வருது, ஒரு சாபம் வருது. அப்போ ஒரு நிலம் சபிக்கப்படாமல் இருக்கணும். நிலம் மனிதனுடைய மனது, அதான் நிலம், நம்ம மனிதன். இந்த மனதுக்கு மேலே அடிக்கடி மழை பெய்யுது, அடிக்கடி உபதேசம் பெய்யுது, அடிக்கடி சத்தியம் பெய்யுது, அடிக்கடி வசனம் சொல்லப்படுது, தனிப்பட்ட வசனம் சொல்லப்படுது, சபையில் கூடிய போது வசனம் சொல்லப்படுது. அப்படி பல முறை வசனங்களை கேட்கிறேன்னா அந்த வசனத்தை கேட்டு என்ன மாறுதலை கொண்டு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு சில பேருக்கு சொல்றது வேசனை முடி பண்ணியாச்சு. நம்ம என்னதான் சொன்னாலும் என்ன செய்யப்படுதல அவங்க கேட்க போறது இல்லை. எதுக்கு நம்ம சொல்லணும்? அதனால அவங்க சொல்றத ஓகே சரி அப்படின்னு காதில் வாங்கிட்டு ஓகே தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்த வேண்டியதான். ஏன் அப்படின்னா என்ன சொன்னாலும் என்ன பண்ண போறது கிடையாது, ஆனா மாற்றத்தை கொண்டு வர போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு சொல்றது? அரிதான கருத்தை கேட்கறது வேணா காதுக்கு நல்லா இருக்கும். உயிரை கொடுத்த பிரசங்கம் பண்ணிக்கிறார், ஆனா கேட்கறமெல்லாம் இகழறான். புதுசா கேட்கணும், இன்னொரு முறை கேட்கறேன். காது எப்படி பழகி இருக்குது? இந்த காது எதுக்கு பழகி இருக்குது? புதுசு புதுசா கேட்கணும், புதுசு புதுசா கேட்கணும். காதுக்கு கேட்கறது இல்லப்பா, மனசுக்கு கேட்கறது. ஒரு பிரசங்கம் கேட்கறது காதுக்கு இல்ல, ஒரு பிரசங்கம் கேட்கறது மனசுக்கு. இதுக்கு அத்தியனப்படுற மக்களை காதுக்கு தான் கொண்டு போச்சே தவிர அவன் காதுல தான் கேட்டன தவிர எங்க கொண்டு போல? கேட்டத உள்ள கொண்டு போகல. கேட்கறதுனால நீ ஆஸ்வதிக்க படுமண்ணு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா இன்னைக்கு கால நேரத்துல நிறைய மாத்துங்க. நான் சொல்ல நான் நினைச்சு வந்தது எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல பத்தி தான் நினைச்சு வந்திருக்கேன். சோக பாண்டு பண்ணும்போது தனிப்பட்ட வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, அந்த பாண்டிக்கும் போது ஒரு வளர்ச்சி, அதை அறிமுகமா சொல்லிட்டு தான் நான் பிரசவம் நினைச்சிருக்கேன். பட் அதே பிரசங்கமாக போயிடுச்சு. அப்போ ஒன்று நமக்கு புரியணும், அவர் என்ன நினைக்கிறார்? உன் தனிப்பட்ட வாழ்க்கையின் வளர்ச்சி உன் ஆசீர்வாத வளர்ச்சி. ஆசீர்வாதம் வளரணும்னா நீங்கள் வளர்ந்துருங்க, உங்கள் ஆசீர்வாதம் வளர்ந்துடும். நாம் வளராத நம்ம ஆசீர்வாதம் என்ன செய்யாது? ஒரு நாள் வளராது. தாவீது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்தார் இல்லையா?
அந்த ஒன்று சமல் பதினாறு அடிங்க நான் முடிச்சிடறேன். ஒன்று சமல் பதினாறு அந்த சவுல் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடறேன். இந்த அத்தனை படத்தை கேட்டாங்க, வளரலை, அதனால் என்ன செய்யலை, ஆசுவாத்தாங்க பெற முடியல. ஒன்று சமல் பதினாறில் சவுல ஒரு பொல்லாத அபின கலங்க பண்ணி நிற்கும் போது சவுலின் ஊழியக்காரர் சவுலை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உமா கலங்க பண்ணுகிறது, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும். அந்த தேறின யாரு? அவன் தான் வளர்ந்தவன். அந்த தேறினவர்ன்ற வார்த்தை தான் என்ன ஆனது? வளர்ந்தவர்கள். அதான் தேர்றவங்க, நல்ல வளர்ந்தவங்க, நல்ல வளர்ந்து 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 ஒரு முதிர்ந்த அனுபவத்தில் வந்துட்டாங்க. ஒரு மரம் எப்போ நம்ம ஒரு மரத்தை அறுக்கும், நம்ம நல்ல வாசகால் பண்ணணும், நல்ல ஜன்னல் பண்ணணும், நல்ல டோர் பண்ணணும். எப்போ இதை நம்ம அந்த மரத்தை அறுப்பாங்க, அந்த மரம் வளர்ந்து என்ன செய்யணும், பல வருடங்கள் முதிர்ந்த அனுபவத்துக்கு வரணும், உள்ள புறம் வைரமாக மாறணும். ஒரு செடி எடுத்தோடனே வைரமாக மாறாது, அந்த செடி வளர்ந்து 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 தான் அது என்னவா மாறும், உள்ளக்கிறதெல்லாம் வைரமாக மாறும். அந்த வைரமாக மாறின பிறகு தான் அந்த மரத்தை அறுத்து நல்ல பயன்பாட்டுக்கு என்ன செய்ய முடியும், அதை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த தாவீதுக்கு மேலேயும் ஒரு மழை பெய்யுது, கிருபன்ற மழை பெய்யுது, ஆசீர்வாத மழை பெய்யுது. இந்த மழை என்னதை கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஒரு அபிஷேகம் மழை பொழிஞ்சிச்சு மேலே, பொழிஞ்சிச்சா ஒரு அபிஷேக மலை அவன் மேலே பெஞ்சிச்சான், பெஞ்சு. இந்த மலை அடிக்கடி பெஞ்சுன்னு சொல்லப்படலை, ஆனால் ஒரே முறை அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகத்தை குடித்த அந்த நிலம் என்ன முளைப்பிக்குதுன்னா, அந்த அபிஷேகத்தில் வளர்ந்து 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 இப்போ யாராக மாறிட்டான் அப்படின்னா, சேரினவனாக மாறிட்டான். சரி, இவன் வாசிக்கிறது முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் வாசிக்க ஆரம்பிச்சான்ல, இது யாருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும், போ வாசிக்கிறது. இப்போ இவன் ஆடு மேய்க்கிறவன், இந்த இவன் இவன் இன்ஸ்டியூட் போ இவன் கற்றுக்கணுமில்ல, இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் வாசிக்கிறது முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பான், யாருக்கும் தெரியாமல் முதல்ல அவன் மட்டும்தான் வாசித்திருப்பான். சரி, இப்போ இவன் ஒவ்வொரு நாளாக வாசித்து 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 அவன் கூட இருக்கிறவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்து அவன் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவன் இருக்கிற ஊருக்கு இப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு. இப்போ எங்க போய் எப்போ எங்கே தெரிஞ்சிடுச்சு, வாசிக்கிறவன் ஒரு ஆள் அப்படின்னா அந்த வீட்டில் அந்த அந்த ஊருக்கு ராஜா சொல்கிறான், அந்த 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 அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரன் சொல்கிறான், இந்த முழு இஸ்ரவேல் தேசத்தில் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா அது யார் தான், தாவீது தான் சொல்லக்கூடிய அளவுக்கு, ஆடு மேய்க்கிறவன அரச மாளிகளை பேசக்கூடிய அளவுக்கு நடந்த காரணம் என்னன்னா அவனுடைய வளர்ச்சி. ஆடு மேய்க்கிறவன் அவனை பத்தி எங்க பேசுறாங்க, அரச மாளிகளை பேசுறாங்க, என்ன காரணம், அவனுடைய வளர்ச்சி. அப்ப அவன் அவன் வளர்த்து எவ்வளவு பிரயாசம் எடுத்திருப்பான், கடந்த கூட கிருபியை வச்சு அவனுக்கு சொல்ற ஆலோசனை வச்சு சொல்ற அறிவுரைகளை வச்சு. அப்ப அவன் கேட்டதை எல்லாம் என்ன செஞ்சானா, தான் வாழ்க்கையில அனுபவங்களா மாற்றிக்கொண்டே வந்தான் இல்லையா. அவன் கேட்கறது எல்லாம் பண்ணிட்டே வந்தான், அனுபவங்களா மாற்றிக்கிட்டே வந்தான். நீங்களும் இன்ஸ்டியூட்டுக்கு போறீங்க சரியா, இன்ஸ்டியூட்டுக்கு போறீங்க, மாசம் மாசம் காசு கட்டுறீங்க, சரி எத்தனை மாசம் போயினுக்கிறீங்க, எத்தனை மாசம் போயினுக்கிறீங்க, என்ன வளர்ச்சி, மூணு போன நேரம் வேஸ்ட்டு, வண்டிக்கு போட்ட பெட்ரோல் வேஸ்ட்டு, அவனுக்கு மட்டும் பணம் வேஸ்ட், என்ன வளர்ச்சி. தேறி 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 தேர்னாதான் அவன் என்ன செய்ய முடியும், வளர முடியும். அப்ப ஒண்ணு நமக்கு வழங்குது, வளரவனுக்குத்தான் ஆசீர்வாதம் வளரும். அஞ்சு பைசா இல்லாத இருந்தவன் இல்லையா, யாரு ஆடு மைக்கு என்ன பணம் இருக்கும், அஞ்சு பைசா இருக்காது, நம்ம நயா பைசா இருக்காது அவங்க கையில், நயா பைசாவுக்கு வழி இல்லாத ஆளுக்கு இப்ப அவன் அவன் கொடுக்குற தங்கம் எவ்வளவு, தண்ணு கணக்கில் தங்கத்தை கொடுத்துருப்பான், என்ன காரணம், தண்ணு கணக்கில் தங்கத்தை கொடுக்குறான், கோயிலுக்கு காணி கொடுக்கட்டா, பவுன் கணக்கை கொடுக்கல,
தண்ணு கணக்கல கொடுக்கறான். என்ன காரணம்? ஏதால வளர்ந்துச்சு? இவன் மாத்திரம் வளராம போயிருப்பானா? இவன் கடைசியில் எங்க தான் இருக்கணும்? ஆடு மேய்க்கான தான் இருந்திருக்கணும். இவன் வளராம போயிருப்பான்னா இவன் சாகர வரைக்கும் இவன் என்னதான் மேய்ச்சிருந்திருக்கணும்? ஆடுதான் மேய்ச்சிருந்திருக்கணும். ஆனா ஆடு மேய்க்கிறவன் அரச மாளிகையில் உட்கார்த்த காரணமோ, அஞ்சு பைசாக்கு வழி இல்லாதவன் தன்னு கணக்கில் தங்கத்தை கொடுக்கறதுக்கு காரணமும் இந்த அளவுக்கு ஏங்க முடியாத ஆசீர்வாதங்களை வளர்ந்துச்சு அப்படின்னா, அவன் வளர்ந்தான், ஆசீர்வாதம் வளர்ந்துச்சு. அவன் வளர்ந்தான், அப்ப நம்ம வளர்ந்தா நம்ம ஆசீர்வாதம் வளரும். நாம் வளராத பட்சத்துல நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வளருவதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அவன் வளர்ந்தா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்றான் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். இத்தனை பாட்டும் எப்படி பாடினாரு? சங்கீதம் மொத்த பாட்டு எப்படி பாடினாரு? நம்ம அதை படிக்கிறோம். அவர் பாட்டை பாடினாரு, எப்படி பாடினாரு? எடுத்தோடனே பாட்டு வந்துருக்குமா? எடுத்தோடனே சங்கீதம் எழுதினாரா? இல்ல, வளர வளர வளர. அப்படின்னா எப்ப யார் வளர முடியும்? வளரணும்ன்ற வாஞ்சை உள்ளவங்க தான் வளர முடியும். வளரணும்ன்ற வாஞ்சை இல்லாத ஒரு நபரை நீ என்னதான் கொண்டு நீ திணிச்சாலும் என்ன செய்ய முடியாதுன்னா, வளர முடியாது. நீ என்னதான் கூட திணிச்சாலும் சரி, என்னதான் கூட உங்களுக்கு கூட திணிச்சாலும் சரி, என்ன செய்ய முடியாது? நான் சொல்றேன், வளர முடியாத ஒரு இடத்துக்கு நீ என்னதான் போட்டு திணிச்சாலும் சரி, என்ன செய்ய முடியாதுன்னா, அது வளராது. வளரத்துக்கு என்ன வேணும்னா, முதல்ல விருப்பம் வேணும். வளரணும்ன்ற விருப்பம் உங்களுக்கு எதில் வளரணும் விருப்பம் இருக்கு? நீங்க எந்த விஷயத்துல வளரணும்னு விருப்பம் இருக்குது? சரி, இந்த வளரணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்க செயல்பாட்டிலே தெரிஞ்சிடும். செயல்பாட்டிலே என்ன செய்வாங்க? எதில் அவங்க வளர்றாங்களோ, எதில் அவங்களுக்கு வளரணும்னு விருப்பம் இருக்குதோ அதை நோண்டிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் செல்ஃபோனில் வளரணும் தான் விருப்பம். என்ன பண்ணணும்? அதை செல்ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கணும். என்ன விருப்பம்? சரி, எடுத்தோடனே இதை ஆன் பண்ண தெரிஞ்சிச்சா, இந்த செல்ஃபோனை பிள்ளைங்க பிரித்து மேஞ்சிட்றாங்க. எப்படி முடியுது இது? இது எப்படி முடிஞ்சிச்சு? சரி, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இந்த செல்ஃபோனை நீ கொடுத்தா பிரித்து மேஞ்சிட்றாங்க இல்லையா, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அதை முதல்ல ஆன் பண்ண, அது எடுக்கிறதே முதல்ல பயந்தோம். அப்புறம் முதல்ல ஆன் பண்ண கற்றுக்கணும். அப்புறம் முதல்ல அது ஏதாவது பண்ண கற்றுக்கணும். இப்போ இதில் அது அதில் பழக 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 தான் என்ன வருது? இன்றைக்கி செல்ஃபோனை அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சி ஒன்றை பண்ணி கொடுக்குறோம். எப்படி முடிஞ்சது? இது ஒரு நாள் இல்லையா, ஒரு மணி நேரத்துலையா, ஒரு வாரத்துலையா, எப்படி முடிஞ்சது? இது எப்படி முடிஞ்சிச்சு? அந்த விருப்பம், இதில் வளரணும், இது இன்னும் உள்ள போகணும், இது இன்னும் உள்ள போகணும், இது இன்னும் உள்ள போகணும், இது இன்னும் உள்ள போகணும். நீங்கள் எதில் வளரணும் விரும்புகிறீங்க? நீங்கள் எதில் வளரணும் விருப்பம் இருக்குது? சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதுமா? ஜபத்துக்கு வந்துட்டு போனா போதுமா? நீங்க எதில் வளரணும் விரும்புகிறீங்க? உங்க விருப்பம் என்ன? எதில் நீங்க வளரணும்? எங்க அப்ப என்ன பார்ப்பான்? என்ன பண்ணுவனா, என்ன அவன் கை சும்மாவே இருக்காது, இப்படி தட்டுவான், எல்லாம் பேசியிருப்பாங்க, இப்படி தட்டுவான், டேய் அமைதியா, ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா இருப்பான், திருப்பி தட்டுவான். ஏன்? ஒரு பொருள் கிடைச்சா போதும் தட்டுவான். எங்க போனாலும் அவன் கை என்ன செய்யாது, சும்மா இருக்குவே. என்ன காரணம்? அதில் அவனுக்கு வளரணுன்ற விருப்பம் இருக்குது. அப்போ ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணுங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதில் தான் உள்ளே போகும். உங்களுக்கு என்ன விருப்பம் நீ வளரத்துக்கு? தாவிக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு? நான் சொல்ல முதல்ல எப்படி வாசான்னு தெரியாது. இன்னொரு வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையுடைய வளர்ச்சி அவன் அரச மலர் கொண்டு நீ பாட்டிருச்சு. அவன் மட்டும் இதில் வளராமல் போயிருப்பான்னா அவன் கடைசி வரைக்கும் ஆடுமைக்கிறனவே போயிட்டுவான். அவன் வளர்ந்ததை அவன் அசவத வளர்ந்ததுக்கு காரணம்
அவன் பேர் வளர்ந்துச்சு, அவன் புகழ் வளர்ந்துச்சு, அவனுடைய பொருளாதாரம் வளர்ந்துச்சு, அவன் பதவி வளர்ந்துச்சு, அவனுக்கு எல்லாமே வளர்ந்துச்சு. அவனுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் காணாத போயிட்டான். 16 அதிகாரத்துக்கு பின்னாடி அபினதாப் எங்க இருக்கிறானா தெரியல, சம்மா எங்க இருக்கிறானா தெரியல, ஏன் அவன் அப்பா ஈசா எங்க இருக்கானே தெரியல. 16 அதிகாரத்துக்கு அபிஷேகம் என்னைக்கு தலைக்கு மேல ஊத்துச்சு, அந்த நாளுக்கு பிறகு அவன் குடும்பத்துல ஒரு ஆளை தேடினாலும் கிடைக்கல, ஒரு ஆளும் தேடி பார்க்க முடியல. ஒரு ஆளு பேரும் பைபிள் இல்லை. ஆனா யார் பேர் தொடர்ந்து இருக்குது? பழைய ஏற்பாடு மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே தாவீதை வச்சுதான் ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த வளர்ச்சி வந்துச்சு, எப்படி இந்த அளவு கலந்துச்சு? அவன் தனிப்பட்ட வளர்ச்சி. எப்ப வளர முடியும்? சொல்றத கேட்டு அப்படியே செஞ்சா வளர்ந்துடலாம். அடிக்கடி மழை பெய்யுது, அதை அந்த மழையை குடிச்சு அந்த குடிச்சதுக்கு ஏற்றபடி அதை உடச்சிச்சேன்னா அது வளர்ந்து தேர்ந்துடும். ஆனால் கேட்டதை ஒரு நபர் செய்யாமல் போகும்போது அவன் என்ன செய்ய முடியாதுன்னா வளர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அத்தியன படத்துக்கு போல அவன் டைம் பாஸுக்குன்னே கேட்டான். ஆனால் நம்மளால் கேட்டு டைம் பாஸ் பண்ணிடும். அவன் டைம் பாஸுக்காகவே கேட்டான், பொழுது போக்குறதுக்கு அவன் கேட்டான், ஆனால் நம்மளால் கேட்டுட்டு பொழுத போய்கிட்டு போயிடும். நீ கேட்டமே அதை என்ன முளைச்சிருக்கு? ஒரு பிரசங்கம் கேட்ட முடிவில் அது என்ன முளைச்சிருக்கு? அந்த முளைக்கிறத வச்சு தான் உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறதா, உன்னை ஆசீர்வதி விட்டா கூட பரவாயில்ல, சபிக்கிறதான்னு பார்க்குறா. ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம இருக்குது, ரெண்டு பக்கம் மழை பெஞ்சிச்சு, ரெண்டும் முளைச்சிச்சு, ஏதோ ஒன்று முளைச்சி போது போ அப்படின்னு சொல்லி விடலை. என்ன முளைச்சிருக்குது? நான் என்ன விதை போட்டேன், இது என்ன முளைச்சிருக்குது? அந்த முளைப்பை பார்க்குறார், அதை ரியாக்ஷனை பார்க்குறான். ரைட், நெல் போட்டேன், நெல் முளைச்சிருக்கு, விடு, அதுக்கு இன்னும் தண்ணி போடு, அதுக்கு இன்னும் உரம் போடு, அதுக்கு இன்னும் யூரியா போடு, அது இன்னும் பராமரி. அடுத்த பக்கத்தில் அதை பார்க்குறாரு, இதென்ன முளைச்சிருக்குது? முள், இதென்ன முளைச்சிருக்குது? பூண்டு, இதென்ன முளைச்சிருக்குது? வேற செடி. இதை பார்க்குறா, இது அப்படி இருக்குது, அப்படியே பெட்ரோலை ஊற்றி ஒரு தீ கொச்சி வச்சு எரிச்சு விடு. இதுக்கு பக்கம் உரம் சேருது, யூரியா சேருது, தண்ணி சேருது, பயங்கர பராமரிப்பு. ஆனால் இதுக்கு பார்த்தா பெட்ரோலை ஊத்து, ஒரே தீக்குச்சி முடிச்சு கதையை முடி. ரெண்டு நிலமும் கேட்டது தான், கேட்டுட்டு ஆஸ்வத்தை இழந்து போயிடாத. ரெண்டுமே கேட்டுச்சு. ஒரு நிலம் கேட்டதை அப்படியே செயல்பாட்டில் கொண்டு வந்துச்சு, ஆனால் ஒரு நிலம் கேட்டுச்சே தவிர அதை என்ன கொண்டு வரல, செயல்பாட்டில் கொண்டு வரல. கேட்கறத செயல்பாட்டில் கொண்டு வர ஜனம் நல்ல காரியத்தை முளைப்பிக்கும், அந்த நிலம் ஆஸ்வதிக்கப்படும், மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அவங்க வளர வளர அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், முதல் நாள் போடுற உரத்துக்கும் அடுத்த நாள் போடுற உரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முத நாள் அந்த 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 செடியுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி குடிக்கே இருக்குது. முத முறை போடும்போது சும்மா லேசாக போடுறாங்க, செடி கொஞ்சம் வளர்ந்த உடனே இன்னும் சேர்த்து போடுறாங்க, இன்னும் வளர்ந்த உடனே இன்னும் சேர்த்து போடுறாங்க. அப்போ அது வளர 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 இது சேரிட்டே இருக்கு. நாம் வளர 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 தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் குடிக்கிட்டே போகும். நாம் வளராத பட்சத்தில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாள் வளராது. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். தகப்பனே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சி வந்தேன், ஆனால் நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு தலைப்பை பேசணும்னு நினச்சி வந்தேன், நீங்கள் ஒரு தலைப்பை பேசியிருக்கீங்க. உன் தனிப்பட்ட வளர்ச்சி உன் ஆசீர்வாத வளர்ச்சி. நீங்கள் தலைப்பை எடுக்கணுன்னா உன் ஆசீர்வாதம் வளரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்போ ஆசீர்வாதம் வளரும்? நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் வளர்ந்துடும். நாம் வளர்ந்தால் நம்ம ஆசீர்வாதம் வளரும். நமக்குள்ள என்ன வளர்ச்சி? பிறந்த குழந்தை முதல் நாள் அப்படியே இருக்குது, அடுத்த நாள் கத்துது, அடுத்த நாள் பொருளுது, 3 அந்த பிள்ளை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு, 8 அந்த பிள்ளை 8 அடி ஆரம்பிச்சிருச்சு, 10 11 மாதம் அந்த பிள்ளை இனிமேல் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்றைக்கி ஓடுது, இன்றைக்கி தானாக ஒரு கதை செய்யுது, இன்றைக்கி எட்டோட எடுத்துகிட்டு வருது,
இந்த வையனை வைக்கிறது, அதுக்கு பிறகு அதுவே எடுத்துகிட்டு வருது, அதுவே வைக்கிறது, அதனுடைய வளர்ச்சி. அடிக்கடி மழை பெய்யுது, மழை என்பது உபதேசம் வசனம். அடிக்கடி கேட்குறீங்க, தினமும் கேட்குறீங்க, அடிக்கடி என்ற தினமும் கேட்குறீங்க. தினமும் நீங்கள் கேட்கறதுனால உங்கள் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. தினமும் நீங்கள் பிரசங்கம் கேட்கறதுனால உங்கள் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஏன் ஆசீர்வாதம் வளரலன்னா, எபிரேயர் ஆயிக்கிறேன் சொல்கிறார், ஒரு நிலத்துக்கு மேலே அடிக்கடி மழை பெஞ்சிச்சு, அந்த மழையை குடித்த நிலம் சிலது நல்ல விதைகளை முளைப்பிச்சிச்சு, சில நிலமோ முள் பூண்டுகளை முளைப்பிச்சிச்சு. நல்ல விதையை முளைப்பிச்ச நிலம் தேவனாலே ஆசீர்வாதம் பெற்றுச்சு, அது வளர்ந்துச்சு. முள் பூண்டுகளை முளைப்பிச்ச நிலமோ சபிக்கப்பட்டு போயிடுச்சு. சுட்டெரிப்பதே அதனுடைய முடிவு. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இழந்து போயிருக்கிறோன்னா, நாம் வளரலை, பிரசாதம் கேட்டோம், பிரசாத தினமும் கேட்குறோம், ஆனால் கேட்டுமே தவிர அதை செயல்பாட்டில் கொண்டு வரல, செயல்பாட்டில் கொண்டு வரல. கேட்கறதோடு நிறுத்தமுன்னா நிச்சயமாக வளர முடியாது. கேட்கறதை செயல்படுத்தினா நாம் வளர முடியும். நாம் வளர்ந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் வளர்ந்துட்டே போகும். நம்ம வளர்ச்சி தடைபடுமானா நம்முடைய ஆசீர்வாதம் வளர்ச்சி தடைபடும். அது இருக்கும், வளர்ச்சி தடைபடும், வளர்ச்சி தடைபடும். ஆசீர்வாதம் வளர்ந்துக்கிட்டே போகணும்னா, நம்ம வளர்ந்துட்டே போனால் ஆசீர்வாதம் வளர்ந்துட்டே போகும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒருவேளை இந்த அத்தே பட்டணத்து மக்களை போல ஆண்டவரே, நாங்கள் கேட்டு அதை செயல்பாட்டில் கொண்டு வரலன்னா அது ஒரு டைம் பாஸ். அவன் கேட்கறதே டைம் பாஸு, நம்ம கேட்டதை வச்சு டைம் பாஸ், அவ்வளோதான். புது சத்தியத்தை கேட்கணும், அதில் மட்டும் ஆர்வம் இருக்குது, ஓகே. அந்த புது சத்தியத்தின்படி எப்படி நடந்திருக்கிறோம், அதுக்கு மேலே ஆர்வம் செலுத்தணுமே. கேட்கறதுக்கு இருக்கிற ஆர்வம் செயல்படுத்துறதுக்கு வரணும். கேட்பதற்கு இருக்கிற ஆர்வங்கள் செயல்பாட்டுக்கு வரணும். செயல்பாட்டுக்கு வந்தாதான் அந்த நிலம் ஆஸ்வதிக்கப்படும். அத்தேனை பட்டணத்துக்கு மேலே அடிக்கடி அந்த மழை பெஞ்சிச்சு, உபதேசம் மழை பெஞ்சிச்சு, ஆனால் கேட்டவன் இகழ்ந்தான். இன்னொரு முறை சொல்லு கேட்கான்னு அவன் கேட்டானே தவிர நான் ஒருத்தனை செயல்பாட்டில் கொண்டு வரல. ஆனால் தாவீதுக்கு மேலே அபிஷேக மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெஞ்ச பிறகு அடிக்கடி அடிக்கடி அந்த கிருபையை குடித்து குடித்து அவன் வளர்ந்து 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 இன்னைக்கு தேறினவனாக மாறிட்டான். வளர்ந்தாதான் தேறினவனாக மாற முடியும். அவன் வளர்ந்தான், அவன் வளர 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 அரண்மனைக்குள்ளே போனான், வாசிக்கிறதுக்கு போனான், பிசாசுகளை துரத்தனான், கோலியாத்தை வீழ்த்தனான், எதிர்த்தரை வீழ்த்தனா, எல்லாரையும் வீழ்த்தி 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 இன்னைக்கு ராஜா அரண்மனைகளை ராஜாவாக உட்கார்ந்துருக்கான். 10 பைசாவுக்கு வழி இல்லாத நபர் இன்னைக்கு டன்னு கணக்கில் தங்கத்தை கோயிலுக்கு காணிக்க கொடுத்துன்னு போகிறார். டன்னு கணக்கில், எத்தனையோ டன்னு, எத்தனையோ டன்னு, டன்னு கணக்கில் தங்கத்தை கொடுத்துட்டு போகிறார். இதெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னா, அவர் வளர்ந்தார், அது வந்துடுச்சு. தேவன ஜனங்க இன்னைக்கும் கடன் வாங்கினவங்க தான் இருக்கிறோம், இன்னைக்கும் வட்டி கட்டுறவங்க தான் இருக்கிறோம், இன்னைக்கும் கடன், இன்னைக்கும் கடன், கடன், கடன். இந்த கடனை விட்டு வெளியில் வரல. ஏன் வரலன்னா, நீங்கள் வளரலை, அதனால் உங்களுக்கு பொருளாதாரம் வளராது, வளர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. உங்கள் பொருளாதாரம் வளரணும்னா நீங்கள் வளர்ந்துருங்க, உங்கள் பொருளாதாரம் தானாக வளரும். நம்ம வளர்ந்துட்டா நம்மளுடைய பொருளாதாரம் தானாக வளரும், நம்முடைய ஆசீர்வாதம் தானாக வளரும். ஆனால் நாம் வளராத பட்சத்தில் நம்ம ஆசீர்வாதம் வளரணும்னு கனவு கூட காணாதீங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை மாற்றி நீங்கள் வளருங்க. எப்போ வளர முடியும், சொல்கிறத கேட்டு செஞ்ச வளர்ந்துடுவேன். உனக்கு என்ன சொல்லப்படுதோ அதை கேட்டு சொல்கிறத மட்டும் செஞ்சாலே போதும், நீ வளர்ந்துடுவேன். சொல்றத மட்டும் செஞ்சாலே நீங்க வளர்ந்துருவீங்க. இன்னைக்கு அதான் பலச்சு பிரச்சனை. சொல்றத கேட்கறமே தவிர அதை செயல்பாட்டில் கொண்டு வரல. சொல்றத கேட்டா நீங்க வளர்ந்துடலாம், வளர்ந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வளர்ந்துடும். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல
நாங்கள் கேட்டோம், ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வரலாம், அதை நான் டைம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அத்தேனே பட்டணத்து மக்களை போல ஒரு டைம் பாஸ் பண்ணியிருக்கிறேன், அதை அவ்வளோதான். கேட்டதை யார் செய்கிறோமோ அதை பிரயோஜனப்படுத்தியிருக்கிறோம், கேட்டதை செய்யாதவங்க டைம் பாஸ் பண்ணியிருக்கிறோம். கேட்டதை செய்கிறோமா செய்யலையா? தேவன் ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் கேட்டதை செய்யாமல் போனதுனால தான் நாங்கள் ஆஸ்வாதமாக இல்லை சபிக்கப்பட்டு போயிருக்கிறோன்னு இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு விளங்குது. சாபம் பல விதத்தில் வருது, அதில் ஒரு விதம் என்ன விதம், நான் கேட்டதை செய்யாமல் போனாலே அது எனக்கு சாபம். நான் கேட்குற பிரசங்கத்தை நான் செயல்படாமல் போனாலே அது எனக்கு சாபத்தை கொண்டு வரும். இன்னைக்கு கேட்குறோம், ஆனால் செயல்பாட்டில் கொண்டு வரல. நான் கேட்குறத செயல்படுத்தாமல் போனாலே தேவ சமூகத்திலேருந்து எனக்கு சாபத்து வருமானால் அந்த சாபத்துக்கு நான் விலக நான் விரும்புகிற ஆண்டவரேன். நான் என்ன கேட்குறமோ அதை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு என கிருபைகள் எனக்கு தந்து எங்களை வழிநடத்தி எங்களை காத்துக்கோங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இது ஒரு சபிக்கப்பட்ட நிலமாக காணப்படாமல் ஒரு ஆசுவதை பெறுகிற நிலமாய் மாற்றி இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவர் ஆசுவதிங்க சுவாமி. கதை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே. இனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. முருளுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சில உபகாரங்களையும் மறவாதே. ஆமே.